அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று மூன்றாவது வசனம் ஒருமுறை பிரான்ஸ் தேசத்தில் கண் தெரியாத ஒரு இளம் வாலிப பெண்ணிற்கு பிரெய்லி எழுத்துக்களில் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது அவள் அந்த வேதாகமத்தை அதிக ஆர்வத்தோடு தன் கை விரல்களால் தடவி தடவி வாசித்தாள் வேதாகமத்தை மிகவும் அதிகமாக வாசித்துக் கொண்டே இருந்ததால் அவள் விரல்களின் நுனி பகுதியில் காய்ப்பு ஏற்பட்டது விரல் நுனி மரத்து போனதால் வேதாகமத்தின் எழுத்துக்களை கைகளால் தொட்டு உணர முடியாமல் போனது வேதத்தை தன்னால் இனிமேல் கைகளாலும் தொட்டு வாசிக்க முடியாமல் போனதை எண்ணி மிகவும் அழுதாள் மிகுந்த வருத்தத்தோடு வேதத்தை திறந்து அதை முத்தமிட்டு அழுதபோது அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது பிரெய்லி எழுத்துக்களை அவள் உதடுகள் உணர்ந்தன இரவு முழுவதும் உதடுகளால் உரசி வேதாகமத்தை சந்தோஷமாக வாசித்தாள் வேதத்தை தன்னால் திரும்ப வாசிக்க முடிந்ததை அறிந்து அகமகிழ்ந்தாள் பிரியமானவர்களே நம்மை குறித்து என்ன வேதத்தை வாசிக்க நல்ல கண்களை கொடுத்தும் நாம் அதை வாசிக்க விருப்பமாயிருக்கிறோமா ரஷ்ய தேசத்திலே வேதாகமத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் வேதத்தை வாசிப்பதற்கு அவர்கள் கைகளில் வேத புத்தகம் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டனர் யாரோ ஒரு சிலர் மட்டுமே வேதாகமத்தை வைத்திருந்தனர் ஒரு வேத புத்தகத்தை பல சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டு அநேகர் வாசித்தனர் இன்று நம்மில் ஒரே வீட்டில் பல வேத புத்தகங்கள் உண்டு எத்தனையோ விளக்க உரைகள் வேறு அவைகளை நாம் விருப்பத்தோடே வாசித்தால் நமக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் பல கத்தருடைய வேதத்திலே இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருந்தால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் பச்சையான மரத்தைப் போல் இருப்போம் இவ்வாறு வேதத்திலே நாம் பிரியமாயிருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று முதல் சங்கீதம் கூறுகிறது மோசிக்கு பின் தலைவனாய் வந்த யோசுவாவை பார்த்து தேவன் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்தால் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கும் நம் வழியை நாம் வாய்க்க பண்ணுவதற்கும் நாம் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடந்தாலே போதும் ஆகவே நாம் ஆசிர்வதிக்கப்பட வேதத்தை நேசித்து வாசிப்போம் காட் பிளஸ்